പടി. கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே மாமியால பத்து பேய்னு கூப்பிடுவியா? வீட்டுக்கு வரவே இல்லடி. அப்ப நான் பேய் பிசாசான உனக்கு காட்டுறேன். இது பேய் இல்ல, பைத்தியம். பைத்தியமா? நானா? ஆமாடா. உங்க அப்பா உனக்கு சோறு போடாதே போடாதேன்னு சொல்லும் போதெல்லாம் சோத்துல முட்டையை என் கோழியை மறைச்சி வச்சு உனக்கு சோறு போட்டேன் பாரு. உனக்கு அதை பார்த்தா பைத்திய மாதிரி தான் தெரியும். டேய், ஒழுங்கு மரியாதை, காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஆமா, ஆத்திரத்துல செவக்கிறதுக்கு அடி வாங்கி செவக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. இந்த வீட்டுல பேய் இருக்குடி. டேய், நீடா இவனை பார்த்த பேய்ன? இவன் எருமாடு. ஐயோ அங்கிள், இந்த வீட்டுல பேய் இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டுபிடிச்சு போறோம். புரியலோம். ஒரு சொம்பு காடை இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எடுத்துட்டு போங்கடா. சொம்பு காதரா? ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியா? இஞ்சிட்டி இலகண்டி சொன்ன பிரகாரம் நீ கந்தருக்கு நேரம் நெருங்கிடுச்சு. உங்களை யாராலும் காப்பாத்த முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களை காப்பாத்துறேன். பிச்சி! ஐயோ பிச்சி! சார், எங்களை பெத்தவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை கொன்னுட்டாங்கன்றதுக்காக வாழ போற சின்ன திசுங்களை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, தயவு செஞ்சு அவங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார்.